திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் திறப்பில் 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய தமிழகத்திலே போதை பொருட்கள் கட்டுப்படுத்தப்பட்டு வருகிறது என்கிற சூழலில் இருக்கிற அதே நேரத்திலே ஆங்காங்கே தொடர்ந்து முக்கியமான இடங்களில், குறிப்பாக பள்ளிகள் கல்லூரிகள் இருக்கின்ற பகுதிகளிலே போதைப் பொருட்கள், போதை ஊசி, கஞ்சா போன்ற காரியங்கள் விற்பனை செய்வது தொடர்ந்து அதிகரித்து வருகிறதையும் பார்க்க முடிகிறது. குறிப்பாக என் அன்பு தேவடைய பிள்ளைகளே, கடந்த நாளிலே சென்னை பாரிமுனை பகுதியிலே கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் விற்பனை செய்து கொண்டிருப்பது தெரிய வந்து அதை குறித்து அங்குள்ள காவல்துறையினர் சோதனை நடத்தின பொழுது என் அன்பு தேவடைய பிள்ளைகளே, ஜாம் பஜார் என்று சொல்லப்படுகிற பகுதியிலே பீகாரை சேர்ந்த ஒரு வட மாநில வாலிபர் ஒருவர் கஞ்சா சாக்லேட் விற்பனை செய்து வந்திருப்பது தெரிய வந்து அங்கே 7 கிலோ கஞ்சா சாக்லேட் அவர்களிடத்திலிருந்து பறிமுதல் செய்திருக்கிறார்கள். என் அன்பு தேவடைய பிள்ளைகளே, தொடர்ந்து தமிழகத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து வருகிறது, கண்டுபிடிக்கப்பட்டு தடை செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆயினும் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அதிகப்படியான தண்டனை கொடுக்கப்பட்டும் இவைகள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நம்முடைய இருதயத்தை வேதனை அளிக்கிற ஒரு செய்தியாக காணப்படுகிறது. குறிப்பாக இதற்காக நாம் அதற்காக அதிக பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் சிறு பிள்ளைகள் முதல் முதியவர்கள் வரையும் அவர்களை குறிவைத்து, அவர்களை போதைப் பொருட்களுக்கு அடிமைப்படுத்தி அவர்களுடைய எதிர்காலத்தை நாசமாக்கும் பொருட்டிலே செய்யப்படுகிற இப்படிப்பட்ட காரியங்கள், தந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு முறியடிக்கப்பட வேண்டும். என் அன்பு தேவடைய பிள்ளைகளே, அதே போல கோவையிலும் அதிகப்படியான போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவது குறித்து தகவல் அறிந்து அங்குள்ள மத்தம்பாளையம் என்று சொல்லப்படுகிற பகுதியிலே சோதனை நடத்தின பொழுது போதை ஊசி, மாத்திரைகள், கஞ்சா முதலியவற்றை விற்பனை செய்த 3 பேர் கண்டுபிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களிடத்திலிருந்து போதை சிரஞ்சுகள், அதே போல மாத்திரைகள் 100 கணக்கிலே பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவடைய பிள்ளைகளே, இதே போல மதுரையிலே கண்டுபிடிக்கப்பட்டு அங்கேயும் சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாட்டிலே இப்படிப்பட்ட காரியங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு போதைப் பொருட்கள் வட மாநிலங்களிலிருந்து கொண்டு வரப்பட்டு விற்பனை செய்வது மட்டுமல்ல, வெளிநாடுகளிலிருந்தும் வான்வழியாக கடல் வழியாக கடத்தப்பட்டு கொண்டு வரப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதுவும் தடை செய்யப்பட வேண்டும். ஆகவே இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இதற்கு அடிமைப்பட்டு கொண்டிருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், முதியவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இதிலிருந்து மீட்டெடுக்கும்படியாக இந்த போதை கலாச்சாரம் முற்றிலும் நம்முடைய தமிழகத்தில் தடை செய்யப்பட கர்த்தர் உதவி செய்ய, இது நிமித்தமாக வாலிபர்கள் குறிப்பாக சிறு பிள்ளைகள் கூட பாதிக்கப்படுகிற அளவுக்கு காணப்படுகிற காரியம் தடுத்து நிறுத்தப்பட, அது நிமித்தமாக சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படாமல் இருக்க, இன்னும் கொலைவெறி சம்பவங்கள், பலவிதமான கொடுமையான காரியங்கள் நடைபெறுவது தடுக்கப்பட நாம் கர்த்தாய் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எங்களுடைய தமிழகத்திலே தொடர்ந்து ஆண்டவரே போதைப் பொருட்கள், ஆண்டவரே கஞ்சா, போதை மாத்திரைகள், ஊசிகள் என்று சொல்லி தொடர்ந்து சிறு பிள்ளைகள் முதல் வாலிபர்கள் வரையும் மட்டுமல்லாமல் முதியவர்கள் வரைக்கும் பாதிக்கிற இந்த போதை, ஆண்டவரே போதைக்கு அடிமைப்படுத்துகிற காரியங்கள் முற்றிலும் ஆண்டவரே தடுத்து நிறுத்தப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆங்காங்கே சில இடங்களிலே இப்படிப்பட்ட காரியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு தொடர்ந்து எங்களுடைய தமிழகத்தில் எங்களுடைய அரசாங்கம் அதிகப்படியான முயற்சியை இதற்காக எங்களுடைய காவல்துறையினர் எடுத்து வருகிறார்கள் ஆண்டவரே. அப்பா, இதிலே உங்களுடைய கரம் கூட இருந்து ஆண்டவரே இனி இப்படிப்பட்ட போதைப் பொருட்கள் வெளிநாடுகளிலிருந்து, மற்ற மாநிலங்களிலிருந்து, குறிப்பாக வட மாநிலங்களிலிருந்து ஆண்டவரே எங்களுடைய தமிழகத்திற்கு கொண்டு வரப்பட்டு ஆண்டவரே சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், முதியவர்களை அடிமைப்படுத்துகிற காரியம் தடுத்து நிறுத்தப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம். அப்பா, யாரெல்லாம் ஆண்டவரே இந்த போதைக்கு அடிமையா இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அதிலிருந்து வெளியே நீங்க கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். தங்களுடைய எதிர்காலத்தையும் தொலைத்து தங்களுடைய வாழ்க்கையை பாழாக்கக்கூடிய இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்து ஆண்டவரே, இந்த போதை அடிமைத்தனத்தில் இருந்து ஆண்டவரே அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற அந்த கிரியைகள் இருந்து இயேசுவின் நாமத்தில் அவர்களை விடுதலையாக்கி ஜெபிக்கிறோம். இது நிமித்தமாக தேசத்திலே, குறிப்பாக தமிழகத்திலே அதிகரித்து வருகிற வன்முறைகள், கொலைவெறி சம்பவங்கள், பாலியல் கொடுமைகள் ஆண்டவரே எத்தனையோ
ஆண்டவரே முறைகேடான காரியங்கள் ஆண்டவரே குடும்பங்களிலே கூட ஆண்டவரே நாங்கள் செய்யப்படுவதை பார்க்கிறோம். ஆண்டவரே தகப்பனை மது அறிந்துவிட்டு ஆண்டவரே தாயை கொலை செய்கிற பிள்ளைகள் ஆண்டவரே தகப்பனே கஞ்சாவை அறிந்துவிட்டு எடுத்துவிட்டு ஆண்டவரே அப்பா முறைகேடாக நடக்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே எங்களுடைய தமிழகத்தில் அதிகரித்து வருகிறது. முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் ஆண்டவரே. எந்த இளைஞர்களும் பாதிக்கப்படக்கூடாது, மாணவ மாணவிகள் பாதிக்கப்படக்கூடாது ஆண்டவரே. தொடர்ந்து எங்களுடைய காவல்துறை எடுக்கிற எல்லா முயற்சிகளுடைய கரம் கூட இருந்து ஆண்டவரே இவைகள் முற்றிலும் தடை செய்யப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.